உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அது எப்படிங்க முடியும்? எங்க ஸ்கூல் ஒழுக்கமா நடக்கிற ஸ்கூல். அது உமக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், சட்டத்துக்கு தெரியணுமே. உம்ம ஸ்கூல் வாத்தியார் பையில சோதனை போட்டு அதுல 1/2 கிலோ கஞ்சாவை கைப்பத்துனேன்னு வச்சுக்கோ. உங்களால என்ன செய்ய முடியும் சார்? சரி, அதை விடும். உம்ம கார்ல இருந்து 1-4 கிலோ பவுடர் மட்டும் எடுத்தேன்னு வை. உம்மால குறைஞ்சது 2 வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாது. ஓய், ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒண்ணு சும்மா பேசல. என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி மிரட்டுத. ரத்னா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்க கூடாது, இல்லன்னு வையும். அந்த ஸ்கூல்ல பல சட்டவிரோதமான காரியம்லாம் நடக்குது, அது எல்லாத்துக்கும் காரணம் நீர் தான் கேச போட்டு உண்மையை அரெஸ்ட் பண்ணுவேன். உன் ஸ்கூலுக்கும் ஜீல வைப்பேன். என்னைய செஞ்சு காமிக்கவா? சரி, எங்க அப்பா என்ன கேக்குறாரு? அந்த புள்ளைய டிஸ்மிஸ் பண்ணுந்தானே? எங்க உங்க ஸ்கூலை காப்பாத்தணும்னா நீங்க அதை பண்ணி தொலைய வேண்டியதானே? உங்களோட ஒட்டுமொத்த கௌரவம் மான அம்பட்டும் முக்கியமா, இல்ல அந்த பொண்ணு உங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கறது முக்கியமான்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. மத்ததா அப்புறம் பேசுவோம், சரியா? மிரட்டல்னா என்னன்னு இப்ப தெரிஞ்சிட்டீங்களா? அந்த பொண்ணு வேலையில இருந்து தூக்கிட்டேங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எனக்கு வரணும். பாத்துக்கிட்டு வாலே. ரத்னா, என்னல ஸ்கூல்ல இருந்து அழுதுட்டே வந்தியா? என்னல பிரச்சனை? அந்த முத்துபாண்டி ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனானா? ரெண்டு பேரும் சேர்த்து தானே பிரச்சனை பண்ணிருக்காங்க. வந்ததுல இருந்து அழுதுட்டே தான் இருக்கான், காரணத்தை சொல்லவே மாட்டேங்கிறான். ஏதா அதான் வந்துட்டான்ல, இப்பவாது சொல்ல என்ன நடந்துச்சுன்னு. அண்ணே, நான் என்ன இந்த சம்பளத்துக்காக வா டீச்சர் வேலையில சேர்ந்தேன். என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. அங்க படிக்க வர பிள்ளைங்க எல்லாருமே இல்லாத விட்டு பிள்ளைங்க, அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன சார் வர சொன்னீங்களா? உங்களை இப்பவே டிஸ்மிஸ் பண்றேன். வாங்க ஐயா, வாங்க சார். கையெழுத்து போட்டது மட்டும்தான் அவரு, ஆனா அந்த ஏற்பாட்டை பண்ணது நான் தான். என் அண்ணன் கூட மோத துப்பு இல்லாம என்கிட்ட வீரத்தை காட்டுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? பொட்டச்சு மேல கைய ஓங்குற. அதை தவிர வேற உனக்கு என்ன தெரியும் சார்? இது ஸ்கூல், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க சார், பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். நீ என் மேல கை வைக்க வந்தது மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சது. உன் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன செய்வான்? இனிமே அவனால ஒன்னும் கலட்ட முடியாது. அவனுக்கு இனி அழிவு காலந்தே. இவங்க பேச்ச கேட்டு என்ன வேலையை விட்டு தூக்குனீங்கல்ல, இது என்ன விதத்துல நியாயம் சார்? சௌந்தரபாண்டி ஐயாவை எதிர்த்து ஸ்கூல் நடத்த முடியாதுமா. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு
ஸ்கூல் ஓனரே சொல்லும்போது என்னால் என்னமா பண்ண முடியும்? இந்த ஸ்கூல் நல்லபடியாக நடக்கணும்னு நீ நினைச்சா இனிமேல் எந்த பிரச்சனையும் வேண்டாமா? என் தங்கச்சிய வேலையிலிருந்து தூக்குவானுவன் அவன் கையணிக்கு வெட்டாம விட போறது அருவாள வச்சு இவள மறுபடியும் வேலையில சேர்க்க முடியுமா? இது இல்லீகல்டா. இவள டிஸ்மிஸ் பண்ண பேப்பர்ல சைன் போட்டது பிரின்சிபல் இல்ல கரஸ்பாண்டன்ட். முதல்ல அவர்கிட்ட போய் பேசுவோம், எந்த விதத்துல இது நியாயம்னு கேப்போம். கொஞ்சம் நீ பொறுமையா இரு. பேசி என்னத்தை கேட்க முடியும்? பேசுவோம்டா. நம்ம பாயிண்ட் அவருக்கு புரிஞ்சதுனா நிச்சயமா ரத்னாவை அவர் வேலையில சேர்த்து பாரு. அப்படி முடியலன்னு வச்சுக்கோ, வேற வழியில பாப்போம். அதுக்காக உன் அப்பனி அண்ணனைய நீ சும்மா விட சொல்லுதியா? அது ரெண்டாவது விஷயம். முதல்ல ரத்னாவோட வேலை முக்கியம். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். அதுக்கப்புறமா எங்க அப்பா அண்ணன பாத்துக்கலாம். அவங்க இப்படியே போனாங்கன்னு வெயி, நீ வேணா நானே போய் அவங்கள வெட்டுவேன். முதல்ல கரஸ்பாண்ட் போய் பாப்போம், என் கூட வா. ஆமா அண்ணன், கரஸ்பாண்ட் தான் ஸ்கூலுக்கே ஓனர். அவர் ஒரு முடிவெடுத்தா யாரும் தடுக்க முடியாது. எனக்கு தெரியும். அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என் மருமக பாரதி தங்கமான பொண்ணு தம்பி. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்கிறதுனாலதான் நீங்களும் பாரதியும் விரும்புறீங்கிறது தெரிஞ்சதுமே அடுத்த நிமிஷம் உங்களை வந்து பார்த்து பேசுறேன் தம்பி. அவங்க ரெண்டு பேரையும் கண்கலங்காம வச்சு காப்பாத்தீங்களான்னு உங்கள்ட்ட வாக்கு கேட்டேன். பாரதிக்கு தேவை அவளுக்கான வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, தமிழுக்கு ஒரு நல்ல தகப்பனும் தேவைப்படுறான். உங்க மேல அந்த நம்பிக்கை இருந்துச்சு தம்பி, ஆனா நேத்து நடந்ததை பார்த்தா அந்த நம்பிக்கை எனக்கு காணலீரா போச்சு. இப்ப நான் எடுத்த முடிவு தப்போன்னு நினைக்க தோணுது. இப்ப என் குடும்பத்தில் உள்ள யாருக்கும் மனநிலை சரியில்லை தம்பி. உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தோணலை தம்பி, யோசிக்கணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியும் நம்புறேன் தம்பி. மனசார விரும்புகிற உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா பாரதி தமிழோட வாழ்க்கை நல்லா இருக்காதோன்னு எனக்கு தோணுது. நீங்க நல்ல புள்ளதான், ஆனா உங்க வீட்டில் உள்ளவங்களாம் சரியில்லை, அதனாலதான் சரியா வராதுன்னு நினைக்கிறேன். உங்க வருத்தம் எனக்கு புரியுது சார். நேற்று நைட்டு நடந்த விஷயம் உங்களை எவ்வளவு காயப்படுத்திருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் நடந்த எதையும் நியாயப்படுத்த விரும்பல. அம்மாவுக்கு அடிபட்டு அவங்க தலையில ரத்தத்தை பார்த்ததும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் கோபத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்காக மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையில பண்ண தப்ப சரி பண்ண முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாதான் கேட்கிறேன் சார். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நடந்து காட்டுறேன். என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல தம்பி. ஒன்னு பண்ணுங்க,
நான் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க எங்களுக்கு தகுந்த மனுஷனா எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க சார். நான் நிரூபிச்சு காட்டுவேன் சார், நம்புங்க சார். அப்புறம் ஒரு விஷயம் தம்பி, என்னடா வீட்டுக்கு வந்த பிள்ளைய வாசலே நிக்க வச்சு பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட ஆள்லாம் நான் இல்லை. எனக்கு மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு உதட்டில் ஒன்று பேசுறதுக்கெல்லாம் தெரியாது தம்பி. இப்போ உள்ளே வாங்க தம்பி, சாப்பிட்டு போங்க, காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு உங்களை கூப்பிட்டா அது உண்மையான வார்த்தையாக இருக்காது, பேருக்கான வார்த்தையாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உங்களை உள்ளே கூப்பிட்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சார், நான் வரேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, என்னப்பா இது, என்ன நடக்குதுங்க? ஆதி, இப்ப நீ எங்க கிளம்பிட்ட? பாரதி வீட்டுக்குமா. நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறத விட இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காதுன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் காலையில் ரத்ன சார் கிட்ட போய் நான் பேசிட்டு வந்தேன். இந்த சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு சாதாரண ஆளை அவங்க வீட்டில் ஒரு வாரம் அவங்களில் ஒருத்தராக வாழ போறேன். உன் மனசுல நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்படி கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? எதனால இப்படி நடந்துக்கற? இத பாராதி, நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். மாப்ள, அக்கா சொன்னதை கேளு மாப்ள. நீ ஏன் தேவையில்லாம கஷ்டப்படணும்? நீ இரு அறிவு. ஆதி, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை அங்க போக விட மாட்டேன். மா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த முடிவை நான் வேற யாருக்காகவும் எடுக்கல, எனக்காக தான் எடுத்திருக்கேன். ஆமாமா, எவ்வளவோ காசு பணம் இருந்தோம், உயிர் போற நிலைமையில நான் ஹாஸ்பிட்டல்ல கடந்தப்போ ஒரு சாதாரண ஆள் கொடுத்த இதயம்தான் என் உயிரை காப்பாத்துச்சு. அந்த இதயத்தால தான் நான் இப்ப உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் என்னோட இந்த வசதியான வாழ்க்கையை நான் கொஞ்ச நாள் மறந்துட்டு அவங்களோட ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்து நான் அவங்களுக்கு நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்மா. இத பாராதி, நீ எதையோ எதோடையோ சம்பந்தப்படுத்தி பேசுற. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஆதி? வேண்டாம் ஆதி, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் எதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ அங்க போக கூடாது. மாப்ள, வேணாம் மாப்ள, இது பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. இல்லம்மா, இதுதான் என்னோட முடிவு. நான் யாருக்காகவும் இதை மாத்திக்கிறதா இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. சரி ஆதி, நாங்க இப்ப என்ன சொன்னாலும் நீ கேட்க கூடாதுங்கிற முடிவோட இருக்க. ஓ, ஆனா நீ ஒருவேளை உன்னால அங்க இருக்க முடியாம போனா என் புள்ளையா நீ முழுசா என்கிட்ட திரும்பி வந்துறியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாதி. என் புள்ளையா நீ திரும்பி வந்துருவியா? வந்துடுறம்மா. அக்கா, என்னக்கா சொல்ற? விட அறிவு, ஆதிதான் சொல்லிட்டான்ல, அவன் திரும்பி வந்துருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போயிட்டு வரம்மா. ஆதி, ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், உங்க சார்பா வக்கீல் யாரும் வரலையா? கௌதம், என்னாச்சுமா? அம்மாடி, சொல்லுங்க, யாரும் வரலையா? சார், வராங்க, வந்துருவாங்க சார். எப்படி வருவாங்க? இவரானார், இந்த கேஸ்ல இவர் மேல தப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் பார் கவுன்சில் இருந்து யாரும் ஆஜராக கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. சக்கரவர்த்தி சார் தான் இந்த கேஸ்ல ஆஜராகிறதா இருந்தது.
ஆனா அவர் கடைசி நேரத்துல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பின்வாங்கிட்டாரு. இனிமே உங்களை காப்பாத்த யாரும் வரப்போறதில்ல கௌதம். இந்திரா, நான் இருக்கேன் மைலார்ட். என் ஹஸ்பண்ட்காக நான் இங்கே ஆர்கியூ பண்ணலாமா? நோ யுவர் ஆனர், ரெடிகுலஸ். இதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது யுவர் ஆனர். இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதையெல்லாம் இவங்க அவமதிக்கிறத நாம் அனுமதிக்கவே கூடாது. என்ன பார்க்குறீங்க? சட்டமே படிக்காம நீங்கள் எப்படி ஆஜராக முடியும்? இது சாத்தியமே இல்லை. இருக்கு யுவர் ஆனர், கௌதம் சார்பா யாரும் ஆஜராக முன் வராததுனால ஏன் கணவருக்கு ஆதரவா ஏன் தரப்பு நியாயத்தை முன் வச்சு வாதாட எனக்கு உரிமை இருக்கு யுவர் ஆனர். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேஸ் மகாராஷ்டிரா ஹைகோர்ட்ல 1996 நடந்த நவ்ருதீன் அகமத் கேஸ்ல அவங்களோட மனைவி தான் அவருக்காக வாதாடி இருக்காங்க. அது சாத்தியம்னா இதுவும் கண்டிப்பா சாத்தியம் தானே யுவர் ஆனர். அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், எனக்கும் சட்டங்களை பத்தி நல்லாவே தெரியும். மகாராஷ்டிரால அது நடந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் இங்க நடக்க வாய்ப்பே இல்ல. அது வேற இது வேற. நோ நோ, அப்படி சொல்ல முடியாது. எதை வச்சு முடியாதுன்னு சொல்றீங்க? அது அது வந்து யுவர் ஆனர், அது ஐபிசில அதுக்கு இடம் இருக்கு. ஓகேமா, யூ கேன் ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர், தேங்க் யூ. ஜீபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வக்கீலுக்கு படிக்காம தனக்கு எல்லாம் தெரியும்னு இந்தம்மா வந்திருக்காங்க. கிரண்யாவுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியலன்னு வேணா இதன் மூலமா ப்ரூவ் பண்ணிருக்கலாமே தவிர கௌதம் தப்பா நடந்துக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா? ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்ல மைலார்ட். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? எஸ் யுவர் ஆனர், இருக்கு. கேள்விகள் இல்ல, ஒரு சாட்சிய சேர்க்கணும். இத கொடுங்க. பெர்மிஷன் கிராண்டட். சேகர், சேகர், சேகர். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்ப எதுக்கு இத தேடி வந்த நீ? உன்னை யார் இங்க வர சொன்னா? ஒழுங்கு மரியாதை இங்க போயிடு. இங்க பார்க்கறியா, நான் சொல்றத கேளு. நீ சொல்றதெல்லாம் உன்ன கேட்க முடியாது. இப்ப நீ போறியா இல்லையா? நியூஸ்ல எல்லாம் பேர் அசிங்கமா வருது கிரண்யா. எதுக்கு பணத்துக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கற? நான் எப்படி நடந்துக்கிட்டா உனக்கு என்ன? நீ புருஷனா லட்சணமா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தியா? இப்ப மட்டும் கேள்வி கேட்க வந்துட்ட கிரண்யா? இது ரொம்ப தப்பு. நீ தப்பு மேல தப்பு பண்ற. காசுக்காக என்ன வேணாலும் செய்வியா? ஆமாயா, செய்வேன். எனக்கு நிறைய பணம் வேணும். உனக்கு சம்பாதிச்சு போட துப்பு இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேட்க வந்துட்ட? இங்க பாரு, எதுக்கு இப்படி ஒரு அப்பாவி மேல பழிய போடுற? பேசாம என் கூட வந்துரு. வந்து உன் கூட வந்து என்ன நான் செய்யறது? ஒரு கார் இல்ல, ஒரு ஏசி இல்ல, ஐயோ என்னெல்லாம் வர முடியாது. இங்க பாரு, சின்ன வேலை தான், அதுக்கு எவ்வளவு காசு தராங்க? காசு காசு, நீ ஏன் பைத்திய மாதிரி அலையிற? அது ஏன் இஷ்டம்? இங்க பாரு,
இனிமே தொல்லை பண்ணிட்டு இருக்காத. பெரிய ஆளு ஒருத்தர் தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்திருக்காரு. நீ பிரச்சனை பண்ண அப்புறம் உன்னையும் தூக்க சொல்லிடுவேன். உனக்கெல்லாம் என்ன பண்ணாலும் புத்தியே வராது. எப்படியோ போ. இவர யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஷேகர் தான் இவர். என்ன இவ, எனக்கு யாரும் இல்லைன்னு தானே சொன்னா? புருஷா இருக்கிறதா சொல்லவே இல்லை. யுவர் ஆனர், இந்திரா என்ன சொல்ல வர்றாங்க, ஹிரண்யாவுக்கு ஒரு கணவர் இருக்கிறதுங்கிறது எந்த விதத்துல இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு? அப்ஜெக்ஷன் ஓவர். ஆமா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கூட்ல வந்து சொல்லுங்க. ஓகே சார். ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிபேவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாங்க அன்பு. உனக்கு இவங்க தான் மெஹந்தி போட வந்திருக்காங்க. இவங்களா? ஆமா அன்பு, நீங்க ஆரம்பிங்க. நான் உங்க முகத்தை பார்க்கணும். ஆஹா, அவங்க வழக்கப்படி அவங்க முகத்துல காமிக்க மாட்டாங்க. இல்ல, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நான் தான் உனக்கு மெஹந்தி வச்சுட போறேன். முடியாது. என்ன முடியாது? நான் தான் வைப்பேன். சரி, முடிஞ்சா செஞ்சுக்கோங்க. விஸ்வா சார், இது நீங்க தான் எனக்கு தெரியும். முகத்தை காட்டுங்க காட்டுங்க. ஐயோ, ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் சத்தியம் பண்ண மாதிரி உனக்கு மெஹந்தி வச்சிட்டேன். என் அன்பரசிக்கு என்ன தவிர வேற யார் இவ்வளவு அழகா போட்டு விடுவா சொல்லு. இந்த மருதாணி எந்த அளவுக்கு செவக்குதோ அந்த அளவுக்கு நீ என்ன காதலிக்கிறன்னு அர்த்தம். காலையில வந்து நான் உன் கையை பார்ப்பேன். ஓகே, குட் நைட். பாய் சார். பாய். ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிபேவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க தம்பிக்கு இன்னைக்கு சவால் எப்படி இருந்துச்சு? டஃப்பா இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப டஃப்பா இருந்துச்சா? அதான் ஹாஸ்பிடல் எல்லாத்தையும் சொன்னல்ல. என்னங்க சொல்றீங்க? ஆமா ஐஸ், எங்களுக்கு தான் அவனை சமாளிக்கிறது ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. வந்த முதல் நாளே ஆனந்த் போட்ட அத்தனை பாலையும் சிக்ஸுக்கு தூக்கி அடிச்சு எங்களை திணற வச்சிட்டான். அது எப்படி நடந்துச்சு? லேபர் சப்போர்ட் தான். கார்த்தி சாதாரண தொழிலே இருக்க நினைச்சாலும் லேபர்ஸ் அவனை விட்டு கொடுக்கல. அவனை தள்ளி தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க.
இன்னொரு பக்கம் ஆனந்த எல்லாரும் வில்லனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், எப்படி? கார்த்தி தான் லேபர்ஸ்க்கு இருக்கிற அத்தனை ப்ராப்ளத்தையும் தீர்த்து வைக்கிற ஹீரோ மாறிட்டானே. மிஷின் ரிப்பேர் ஆனதும் மெக்கானிக்கா மாதிரி சரி பண்ணி கொடுத்தான். மத்தியானம் கேன்டீனில் சாப்பாடு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் ஆனந்த் கூப்பிட்டு பேசி கேட்டரிங் கான்ட்ராக்டே மாற்ற வச்சிட்டான். போதா குறைக்கி ப்ரொடக்ஷன் லாஸை டேலி பண்ண எல்லாரையும் 2 மணி நேரம் சம்பளமே வாங்காமல் ஓவர் டைம் பார்க்க வச்சு முதல் நாளே கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டான். மிஷின் மேட்ரு, டீ மேட்ரு, லஞ்ச் மேட்டர், ஓவர் டைம் மேட்டர்னு எல்லாத்துலேயும் இன்னைக்கு ஆனந்த மொக்க வாங்க வச்சிட்டான். முதல் நாளுங்கிறதால கார்த்தி ஃபுல் எனர்ஜியோட வேலை பார்த்துருக்காரு. சவால் முடிகிறதுக்கு இன்னும் 29 நாள் இருக்குல்ல. போக போக அவருக்கு பேட்டரி வீக் ஆயிரும். அவர் ஏமாறுற டைம் பார்த்து அவரை அவுட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. எனக்கு என்னமோ அது நடக்கிற கதை மாதிரியே தெரியல. எல்லா நாளும் அவன் ஃபுல் எனர்ஜியோட இருப்பான்னு தான் தோணுது. சரி, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓஹோ, லேபர் சப்போர்ட்டோட ஃபுல் எனர்ஜியோட இருக்கியா கார்த்தி? வேலையெல்லாம் எப்படி நடந்ததுப்பா? கஷ்டமா இருந்துச்சா? இல்ல, எந்த கஷ்டமும் இல்லம்மா, எல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி லேபரா வர்க் பண்றது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இந்த வார்த்தை போதும்ப்பா. சரி, பசியோட வந்திருப்ப, சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு முதல்ல. அத்த, அவர் குளிச்சிட்டு வரட்டும். அத்த, ரொம்ப டயர்டா இருக்கார்ல. சரிப்பா, குளிச்சிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. நானும் எப்படியாச்சும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்து போட்ட சவாலை தோக்கடிச்சு வீட்டை விட்டு துரத்தலாமேன்னு பார்க்குறேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், எதுவுமே வேலைக்காகல. நோ பால் போட்டாலும் 6 அடிக்கிறான், பாலே போடலனாலும் 6 அடிக்கிறான். கார்த்திக்கு லேபர் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் முடியாது? எப்படி முடியும்? நீ சொன்னதுல இருந்தே அவனோட பலம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை தம்சம் பண்ணிட்டா தானா அவுட் ஆகி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தீபா, நீ வைமா. நல்ல சாப்பிடு. ஒரு பெரிய மெக்கானிக் இருக்கும் போது எதுக்கு வெளியே இருந்து கூப்பிடணும்? அவரு பெரிய பெரிய கம்பெனில ரிப்பேர் ஆகி கிடைக்கிற பெரிய பெரிய மிஷின் எல்லாம் அசால்ட்டா சரி பண்ணி ஓட வச்சு காட்டுவாரு. இன்னைக்கு கூட முக்கியமான ஒரு கம்பெனிக்கு போய் ரிப்பேர் ஆகி நின்னு போன ஒரு முக்கியமான மிஷின சர்வ சாதாரணமா சரி பண்ணி ஓட வச்சிருக்காருங்க. வர்க்கர்ஸ் எல்லாம் கை தட்டி இருக்காங்க. இது என்ன, சின்ன ஏசி மிஷின் தானே, இத சரி பண்ணி ஓட வைக்க மாட்டாரா என்ன? கலாய்க்கிறீங்களா? ஏன் கலாய்க்கறதா எடுத்துக்கறீங்க? பாராட்டா எடுத்துக்கலாம்ல. உங்க பாராட்டு எல்லாம் இருக்கட்டும், ஏசி மெக்கானிக் ஏன் கால் பண்ணல? அவருக்கு நான் ஆஃப்டர்நூனே கால் பண்ணிட்டேங்க. அவரு திருப்பதியில இருக்காரா? நாளைக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் ஃபேன் இருக்குல்ல. சரிங்க, எனக்கு டயர்டா இருக்கு, நான் படுக்கிறேன். எங்க, நான் தூங்குனேன்றேன் இப்படி உட்காந்து என்ன அர்த்தம்?
இல்ல நீங்க ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கை கால்லாம் ரொம்ப வலிக்கும், கால் கொடுங்க நான் புடிச்சு விடுறேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. எனக்கு பிடிக்கும். ஏங்க, யாருமே என் காலெல்லாம் பிடிச்சு விடுறது எனக்கு பிடிக்காது. நான் என்ன யாரோவா, உங்களோட வைஃப் தானே. புருஷனுக்கு பொண்டாட்டி கை கால் பிடிச்சு விடுறது என்ன தப்பா? காலை நீட்டுங்க. காலையில இருந்து நின்னுக்கிட்டு வேற வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இப்ப தெரியாது, காலையில தூங்கி எந்திரிக்கும் போது காலெல்லாம் வலிக்கும், நடக்க கூட முடியாது. அடம் பிடிக்காம காலை நீட்டுங்க. அதெல்லாம் பரவாயில்ல தீபா, இருக்கட்டும், நீங்க போய் படுங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யோ பெருசு, யோ பெருசு, கண்ணா மச்சான் ஆறு. சாஸ்திரி, ஏய் ஏய், ஐயோ வந்துட்டாங்க. நீ மாட்டின செத்தைய நீ. சாமி, அடியெல்லாம் பண்ணல. இல்ல இல்ல தம்பி, இந்த குழந்தைய கொல்ல வராங்க, காப்பாத்துங்க. என்ன ஹீரோவா உனக்கு இது தேவையில்லாதது, ஒழுங்கா போயிடு. நீயே ஹீரோன்னு சொல்லிட்ட, உனக்கெல்லாம் பயந்து போனா அப்புறம் நான் என்னடா ஹீரோ? ஏய் வேணா, உன்னை பார்த்தா டீசன்டா தெரியுது, ஒழுங்கா போயிடு. என்கிட்ட அடி வாங்காம சாமி, யார் அவன், எதுக்காக குழந்தைய கொல்ல வரா? எனக்கு தெரியலங்க, நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்ல. சரி, போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாங்க. எனக்கு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்ச வருதா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தரலாம். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதிரிங்க எல்லாம் யாரும் இல்ல. தெரியாம ஆள் மாறி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, உங்களை நான் வீட்டில் விட்டுறேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இந்த வீடு தான். தம்பி, எனக்கு ஒரு சின்ன உதவி. சொல்லுங்கய்யா. கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுங்க, நான் போய் பால் ஆத்திட்டு வரேன். சரி உட்காருங்க. ஆய், வாங்க 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 வாங்க. என்ன செல்லம், நீங்க சமத்து தங்கம்மா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம், சாஸ்திரி சாஸ்திரி. ஐயோ கேட்கலையா, யாருன்னு சொல்லி தொலை. சாஸ்திரி சாஸ்திரி. ஏய், போன்ல எதுவும் கேட்கல, நீ நேரா ஹாஸ்பிடலுக்கு வந்துரு, நாம எதுவா இருந்தாலும் நேரா பேசிக்கலாம். சரிங்க மேடம், சரிங்க மேடம்.
இது மட்டும் கரெக்ட்டா கேக்குது பாருங்க. சரி சரி வா ஹாஸ்பிடலுக்கு போலாம். சரிங்க சிஸ்டர், நமக்கு டாக்டர் பார்க்க ஒரு சான்ஸ். பால் குடிச்சாச்சா? போருமா, வயிறு நொம்பிடுதா? உன் சிரிப்பை பார்த்தாலே போதும், என் கவலையெல்லாம் மறந்து போயிடுது. அப்படியே மனசு ரொம்ப லேசாயிடுது. தெய்வ குழந்தையான உனக்கு நிறைய ஆபத்து இருக்கும் போல இருக்கு. யார் அந்த ஆளுங்க? எதுக்காக உன்னை கொல்ல வர்றாங்க? ஹாய் குட்டி. வாங்க தம்பி உட்காருங்க. ஹாய் செல்லோ, இங்க பாத்தீங்களா? புடிச்சிருக்கா? இந்தாங்க, இங்க பாத்தீங்களா? எதுக்கு தம்பி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? குழந்தை இருக்கிற வீட்டில் பொம்மைங்க, குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு பொருள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். நான் பார்க்கும்போது வீட்டில் எந்த விளையாட்டு பொருளுமே இல்லை. நீங்களும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால தான் நான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பக்கத்தில் சின்ன கடை தான் இருந்தது, அங்கே கொஞ்சம் தான் விளையாட்டு ஜாமான்லாம் இருந்தது. இல்லைன்னா நிறைய வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கிட்டோம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய வாங்கிட்டு வரேன். பாருங்களேன் குழந்தை முகத்துல எவ்வளவு சந்தோஷம் என்ன. ரொம்ப நன்றி தம்பி. என்னங்க ஐயா இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்ட? இந்த குழந்தைய பார்த்தா என்னோட குழந்தை மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. என் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்ததுக்காக நீங்க நன்றி சொல்லலாமா? ஒரு நிமிஷம். ஐயா இதனோட விசிட்டிங் கார்டு, உங்களுக்கு என்ன உதவினாலும் என்ன கேளுங்க. ஓகே, நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரலாம். சோ ஏதாவது பிரச்சனைனா உடனே இதுல இருக்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒரு நன்றி கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தம்பி. இந்த காலத்துல உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. சரிங்க ஐயா, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க. சரி தம்பி. ஹே சிலக்குட்டி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபை வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க.
கொஞ்சம் சீக்கிரமா போங்க. உன் அம்மாக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன உள்ள தூக்கி வைப்பா? எப்படியும் நல்லவ மாதிரி ஜாமீன் எடுக்க வருவியா? ரோட்டு கடை போட்டு இட்லி விக்கிற பொம்பளை என்ன இப்படி அவமானப்படுத்துவானா? சக்தி, சக்தி ரோட்ல நடந்து வரும்போது சரண்யாவுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. தெரியல ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்குள்ள சரண்யானிய சங்கி கிட்ட இருந்து காப்பாத்தணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்கள இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் பார்க்க பாவமா இருக்கு. பேசாம விட்டுலாமா? பாவம் பாக்குறா? இங்க வா, இங்க வா, ஏ பாவமா பாக்குறா? பாவம் பாவம் அம்மா என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அம்மா. ஓ, இந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. யாரோ ஆட்டோல கூட்டிட்டு போயிருக்காங்க. யாரு என்னன்னு ஒண்ணும் புரியலையே. அவங்க எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க? ஐயோ, ஒரு விவரமும் தெரியலையே. இப்ப அவளை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? அவளை நானே கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுருக்கணும். அத நான் செய்யாம விட்டுட்டேனே. இப்ப அவளுக்கு என்ன நடந்தாலும் ஏன் மேலதானே பழி வந்து விழும். ஐயோ அம்மா, தாயே, என்னை எதுக்கு இப்படி சோதிக்கிற? இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்தனா நான் என்னதாம்மா பண்ணுவேன்? தாயே, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ உடனே வருவியே, இப்ப வரமாட்டியம்மா தாயே. மீனாட்சி, நீ வந்துட்டியம்மா? நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா மீனாட்சி? தாயே, என்னோட பிரச்சனைய தீர்த்து வை தாயே. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? சரண்யா எங்க இருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாமா, ஆமா. சரண்யா இருக்கிற இடத்த மட்டும் எனக்கு அடையாளம் காட்டு. அவளை நான் காப்பாத்தணும். நான் சொல்ற வழியில நீ போனா சரண்யாவை பார்க்கலாம் மீனாட்சி. அதுக்கான வழிய சொல்லு தாயே. அந்த வழியிலேயே நான் போறேன். இங்க இருந்து நேரா போனா ஒரு பிள்ளையார் கோவில் வரும். அந்த கோயில் இருந்து ஒரு மண் பாதை பிரிஞ்சு போகும். அதுல நீ போய்கிட்டே இருந்தா கடைசியில ஒரு இடம் மட்டும் தனியா இருக்கும். அதுக்குள்ளதான் சரண்யா இருக்கா. அப்படியாமா? அவ பிரசவ வலிய துடிச்சிட்டு இருக்கா. ஐயோ, நீ போய் அவள உடனே காப்பாத்து. நான் கூடவே உனக்கு துணையா இருப்பேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்கள இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். காற்றின் மொழி பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணா உன்னோட போன் பாப்பு பாச்சு, அதனால தான் எடுத்தேன். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரோ? உண்மையை சொல்லு, நீ தான் அந்த காற்றின் மொழி பாட்காஸ்ட்ல பேசுற பொண்ணு. அது நானா? அட, நீங்க வேற. அந்த பொண்ணு தான் யாருன்னு உங்களுக்கே தெரியுமே. அப்புறம் எங்க என்ன போய் சந்தேகப்படுறீங்க? ஏய் ஏய், உருட்டாத. நான் அனுப்பின மெசேஜ் எல்லாம் உன் போனுக்கு எப்படி வந்துச்சு அத சொல்லு. ஐயோ, விட மாட்டாரு போலே. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எதுக்காக என்கிட்ட மறைக்கிற? உண்மைய சொல்லு, நீ தான அந்த பொண்ணு. நான் தாங்க அது. அடி பாவி, எதுக்காக இத்தனை நாளா என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாம இருந்த? எத்தனை நாள் அந்த பொண்ணை பத்தி உங்ககிட்ட பேசியிருப்பேன்? ஒரு தடவை கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணல இல்ல? நான் உண்மையை சொல்லணும்னா நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிக்க தோணாததுக்கு முதல் காரணமே நீங்க தான். நான் தான் அந்த பொண்ணுங்கிற உண்மைய உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்க அந்த பொண்ணையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்களோன்னு தான் நான் சொல்லல. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பத்தி என்கிட்டயே பெருமையா பேசுறத நான் ரசிச்சிட்டு இருந்தேன். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னோட முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கேட்டுதான் இருந்தேனா? வாழ்க்கையை எப்படி பாசிட்டிவா அப்ரோச் பண்றதுன்னு உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேனா? சத்தியமா என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஒரு நிமிஷம் இருங்க. போச்சு. எனக்கு இப்ப எப்படி ரியாக்ட் பண்றது கூட தெரியல. தமேந்தி, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ போய் தூங்கு, நான் தண்ணி குடிச்சிட்டு எடுத்துட்டு போறேன். நானும் தண்ணி குடிக்க தான் நீ வந்தேன். அப்ப இந்தா குடி. ஓகே அண்ணி, குட் நைட், பாய்.
இந்த செயினை தானே பொக்கிஷம் சொத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது காணாம போனதுக்கு அந்த குதி குதிச்சாரு. அப்படி என்னதான் இருக்கும் அந்த செயின்ல? இந்த செயினுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். பேசாம அவரே எழுப்பி கேட்டுருவோமா? வேண்டாம் வேண்டாம், தூங்குறவர் எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? பேசாம நாமளே அதுல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். எதுக்கு வம்பு? பேசாம தூங்கிடுவோம், அப்புறமா பாத்துக்கலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம் உட்காரு ப்ளீஸ். ராணி, அப்படி என்ன கேட்டாங்க? நீ என்ன சொன்ன? தெரியல தாத்தா, உள்ள போனதுமே அவங்க ஒரு ஊசி போட்டாங்க, அப்படியே மயங்கி போனதுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியல. நீ தான் உலக முக ஃப்ராட் ஆச்சே. நீ செஞ்ச ஃப்ராட் தனத்தெல்லாம் சொன்ன, அதை கேட்டு ஜான்சி மேடமே ஆடி போயிட்டாங்க. டேய் இருடா, தமன்னா என்ன சொல்ல போறன்னு போய் பாப்போமா. இது யாருன்னு தெரியுதா? சொல்லுங்க. பொம்மின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லல. சொல்லுங்க. இது பொம்மி. சொல்லுங்க பொம்மி. பொம்மியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ஆமா, பொம்மி யாரு? ஹலோ, அந்த பொம்மியை கொன்ன கேஸ பத்தி எனக்கு ஒரு முக்கியமான தகவல் தெரியும். அந்த கொலையாளி ஷில்பாவோட கொலையிலயும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஹலோ, என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா மேடம், எனக்கு எல்லா தகவலும் தெரியும். கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்க. சீக்கிரம் வாங்க மேடம். சரி, இதோ வர. பயங்கர டென்ஷனா இருக்கு மனோ. கொஞ்சம் தள்ளுமா. இது பொம்மி. மேடம் சொல்லுங்க. சார் சார் சார், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க உடனே கிளம்புங்க. நானும் அர்ஜென்டா கிளம்ப வேண்டியது இருக்கு. மேடம் என்ன சொல்றீங்க, என்னாச்சு? இல்ல இல்ல, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. வேற ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்க, நான் அதை வச்சு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் அர்ஜென்டா கிளம்பணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுங்க. ஓகே மேடம். மேடம் மேடம் மேடம், என்னாச்சு மேடம்? ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்க. அந்த ஷில்பாவோட கேஸ்லயும் ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்க.
அதனாலதான் நான் இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இப்ப அங்க போயிட்டு இருக்கேன். நான் அப்புறமா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட விளாவரியா சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். என்னாச்சு தமண்ணா? அவங்களுக்கு இந்த கேஸ் சம்பந்தமா ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்கள இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்குள்ள எவ்வளவு காயங்கள் இருக்குன்னு நான் ஆசிரமம் போனப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ், என் குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்து என் கூட இருந்த வரைக்கும் என் ஃபேமிலி கூட நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது தெரியுமா? குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நான் கவனித்தது கூட கிடையாது. வேலை வேலைன்னு வேலையிலே பிஸியாக இருந்துட்டேன். திடீர்னு இந்து இல்லை, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. குழந்தைங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பழகணும்னு எதுவுமே தெரியாமல் கண்டிப்போட வளர்த்தா குழந்தைங்க நல்லபடியா வளர்ந்துருவாங்கன்னு நம்பி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டேன். அப்படி இருந்தா அப்பதான் அவங்க ஒழுக்கமா இருப்பாங்கன்னு நம்பினேன். ஆனா அவங்களுக்கு நான் ரூடா பிஹேவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. தமிழ், என்னை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் என் கூட இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு ஓடி போக பார்த்தாங்க. இனிமே எனக்கு உலகமே அவங்க தானே தமிழ். ஆனா அவங்களுக்கு அது புரியவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பாங்க சார். உன்னால எல்லாத்தையும் மாத்திட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு தமிழ். குழந்தைங்களும் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. நான் இல்லாம கூட இருந்துருவாங்க போல, ஆனா நீ இல்லாம இருக்க மாட்டாங்க. இந்து போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் உன் பேச்சை மட்டும்தான் கேக்குறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, அம்மாவும் உன்னை ரொம்ப நம்புறாங்க. இனி அவங்களோட எதிர்காலத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ இருக்க, நீ அவங்கள பார்த்துப்பல்ல. என்ன தமிழ், பார்த்துப்பல்ல? பார்த்துப்பேன் சார். தேங்க்ஸ். இது போதும் தமிழ், இது போதும். எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? என் குழந்தைங்களுக்கு அம்மா அவங்க கூட இல்லைங்கிற வருத்தமும் ஏக்கமும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு தமிழ். ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவங்க இந்துவை மிஸ் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு நீ அவங்க கூட பழகிருக்க. நீ ஒரு நல்ல கேர்டேக்கரா இருக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். சொல்லுங்க, ஃபைல் செக் பண்ணிட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி இருக்குல்ல? அதான் சொன்னே சார். ஹெரல் சார், அம்மா, குழந்தைங்க எல்லாரும் நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நாம அவங்க கிட்ட என் பேரையும் அடையாளத்தையும் மாத்தி சொல்லி பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். 3 வருடங்களாக குழந்தை கடத்தலில் ஈடுபட்டு கொண்டிருந்த தமிழ் என்ற பெண் இப்பொழுது எங்கிருக்கிறாள் என்பது தெரிய வந்துள்ளது. அவருடைய புகைப்படம் இது. இந்த பெண்ணை பற்றிய தகவல் காவல்துறைக்கு கிடைத்திருப்பதால் அப்பெண்ணை பிடிக்க காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். 2 மாநிலங்களுக்கு தண்ணீர் காட்டிய அப்பெண் இன்னும் சற்று நேரத்தில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னால நம்ப முடியல. பாத்தியா எழில், பாத்தியா? நம்ம வீட்டுல இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு இருந்தவ சைல்ட் டிராபிக்கிங் பண்ணிருக்கிற ஒரு கடத்தல்காரி. அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. தப்பு பண்ணிட்டோம் எழில். அம்மா, 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 என்னாச்சு? நிதானமா சொல்லுங்க. ஏன் அழறீங்கம்மா? நம்ம வீட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. தமிழ் குழந்தைகளை கடத்துறவளா?
இதுவரைக்கும் 85 குழந்தைகளை கடத்தி இருக்கா? அப்படி எப்படி நீ என்னென்னமோ சொல்றாருப்பா. எனக்கு கையை ஓடல, காலம் ஓடல. என்னமா சொல்றீங்க? அவர் சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடி, குழந்தைங்களுக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு. அவதான் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. நீ அங்க கொஞ்சம் போய் என்னன்னு பாருப்பா. உடனே போ. ஓகேமா, நீங்க பதட்டப்படாதீங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஓகே, சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போயிடு. என்ன எழில், அம்மா என்ன சொன்னாங்க? போலீஸ் தமிழை தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால அம்மா ரொம்ப பேனிக் ஆயிருக்காங்க. தமிழ் தான் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு வர கூட்டிட்டு போயிருக்கா. ஐயோ, போச்சு போச்சு. இந்த நியூஸ் பத்தி அவளுக்கு தெரிய வந்தா குழந்தைங்களை என்ன பண்ணுவான்னு தெரியல. யூ ஆர் ரைட். ஐயோ, கேர் டேக்கர் அப்பாயிண்ட் பண்ணும்போது யார் என்னன்னு விசாரிக்காம அப்பாயின்மென்ட் பண்ணா இப்படி தான் நடக்கும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுன்னு சொன்னல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போக போறா, எதுக்கு இதெல்லாம் கேட்டேன். அவர் பார்த்துப்பாரு. ஹலோ சார், நான் மனோகரி பேசுறேன். நீங்க தேடி வந்த தமிழ் எங்க குழந்தைங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கா? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோங்க சார். ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்கேன் மேடம். அந்த பொண்ணு போற ரூட் போரூர் கிட்ட தான் காட்டுது. அதுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். எப்படியும் புடிச்சிருவா மேடம். சரிங்க சார். குழந்தைங்க பயப்படுவாங்க சார். பாவம் சார், எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க. கண்டிப்பா எதுவும் ஆகாது மேடம். நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். Thank you, sir. Thank you so much. எழில், நம்ம கார் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் ட்ரேஸ் பண்ணி போயிட்டு இருக்காராம். நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத, குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது. இல்ல, அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நானே போய் பாக்குறேன். எழில், எழில், எழில, எழில். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, அண்ணனை கூட்டிட்டு போன ஜீப் தான் வருது போல. நீங்க சொல்லுங்க, எங்க மாமா? அவரை தேடி தானே நீங்க போனீங்க? இப்ப நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, எங்க மாமா? ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, காவேரி என் பிள்ளை எங்கம்மா இருக்கா? தயவு செஞ்சு சொல்லுமா.
என் புள்ள முருகா. அண்ணா, மாமா, அண்ணே. முருகா, முருகா, வந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணாகல, நல்லா இருக்கல்ல? அழாதீங்கம்மா. அண்ணே, ஒண்ணும் இல்லல்ல. செல்வி, மாமா, நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஒண்ணாகல. அப்பா, அப்பா கஷ்டப்பட்டது. அழாதீங்க. உனக்கு ஒண்ணும் இல்லல்லப்பா. இல்லம்மா, ஒண்ணுமே இல்லம்மா. ஒண்ணு இல்லம்மா, நான் வந்துட்டேன்ல. ஒண்ணு இல்ல, அழாதீங்க. சரியா முருகா, என்னப்பா நடந்துச்சு? எப்படி நீ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன பார்வதி, ஒரே பரபரப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்பதான் தென்மொழி அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். என்ன சொல்றாங்க அவங்க? கல்யாண பத்திரிகையை படிச்சுட்டு போனவங்க அதுக்கப்புறம் அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அமைதியாயிட்டாங்க. அமைதியெல்லாம் ஒண்ணும் ஆகல அண்ணி. நம்ம வீட்டுல நடந்த விஷயத்தினால கல்யாண வேலைய கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பழைய மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு பத்திரிகையில யார் யார் பேர் போடணும்னு கேக்குறதுக்காக வராங்க. ஓ, ரொம்ப நல்ல செய்தி சொன்ன பார்வதி. இது என்ன நல்ல செய்தி? இத விட வேற ஒரு நல்ல செய்தியோட தான் அவங்க நாளைக்கு வராங்க. இதை விட நல்ல செய்தியா? ஆமா அண்ணி, பத்திரிகையில சீனுவோட பேரை எப்படி போடுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்பதான் ஒரு முடிவே கிடைச்சிருக்கு. சீனு பேரை போடுறதுல அப்படி என்ன குழப்பம் இருக்கு? படிச்சா மட்டும் போதுமா அண்ணி? கௌரவமா இருக்கிறதுக்கு பேருக்கு பக்கத்துல ஒரு தொழில போட்டா கௌரவமா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவன் இன்னொரு வீட்டோட பையனை தெரிஞ்சா போதாதா? அண்ணி, அவங்க சைடு ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சொந்தக்காரங்களா இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. போயும் போயும் இப்படி ஒரு மாப்பிளைய புடிச்சிருக்கீங்கன்னு கேப்பாங்கல்ல. அதனாலதான் அவங்க பத்திரிகையில மாப்பிள்ளையுடைய பேரை மரியாதையா போடணுங்கிறதுக்காக தான் நம்ம சீனுடைய பேருக்கு ஒரு ரைஸ் மில்ல எழுதி கொடுக்கறதா இருக்காங்க. ரைஸ் மில்லா? என்ன சொல்ற பார்வதி? இப்போதைக்கு ரைஸ் மில்லு. அப்புறம் பாருங்க என்னெல்லாம் கொடுக்க போறாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல நீ, அவங்க ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு ஆளுங்க. இவங்க எல்லாம் நினைச்சா நம்ம சீனுவோட நிலைமை மாறிடும். ஆமா பார்வதி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே ரைஸ் மில்ல எழுதி கொடுக்கறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் கொடுப்பாங்களோ? நிச்சயமா கொடுப்பாங்க. அவங்க பொண்ணுடைய வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. இங்கதான் நமக்கு அவமானம். நம்ம வீட்டு பையன் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகுதே, அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவனை செட்டில் பண்ணனும்னு இங்க யாருக்குமே தோணல. ஆனா அவங்க யாரும் ஒருத்தங்க, அவங்களுக்கெல்லாம் தோணுது பாருங்க. நீ சொல்றது உண்மைதான் பார்வதி. யாருமே அவனுக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்காமதான் உட்கார்ந்துருக்காங்க பாரு. சரி விடுங்க அண்ணி, இவங்க எல்லாம் செய்யறாங்க செய்யல அதெல்லாம் எதுக்கு நமக்கு? இப்போ அவங்க செய்ய தயாராயிட்டாங்கல்ல, அது போதும் நமக்கு. அண்ணி, நாளைக்கு அவங்க அந்த ரைஸ் மில்ல பத்தி சொல்லி சம்மதம் வாங்கதான் வராங்களே. ஆனா அப்ப இவங்க எதுவுமே பேசாம இருக்கணும், அதான் பெரிய கவலை எனக்கு. அதுதான் அவங்களுடைய கவலையும். அவங்க நாளைக்கு அத சொல்றப்போ நாம கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாதான் இது சுமூகமா நடக்கும். ஏன்னா அத வச்சு சண்டை கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அண்ணி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு பார்வதி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இது என்ன சீனு பேருக்கு கீழே ரைஸ் மில் ஓனர்னு போட்டிருக்கு? சீனு எந்த ரைஸ் மில்லுக்கும் ஓனர் கிடையாதே. தப்பா தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. அது வந்து தப்பா பிரிண்ட் ஆகலைங்க சம்பந்தி, நாங்க தான் அப்படி போட சொன்னோம். ஏன் அப்படி போட சொன்னீங்க? மாப்பிள்ளைக்கு வேலை வெட்டி இல்லைன்னு யாரும் கேட்டக்கூடாதுல்ல, அதனால தான் அவரோட பேருக்கு பின்னாடி ரைஸ் மில் ஓனர்னு போட சொன்னோம். ஆனா அவன் எந்த ரைஸ் மில்லுக்கும் ஓனர் இல்லையே. இல்லை, எனக்கு இருக்கிற ரைஸ் மில்ல ஒரு மில்லை மாப்பிள்ளை பேரில் எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி மாப்பிள்ளை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் எழுதி வைங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குறத எங்களால் ஏற்றுக்க முடியாதுங்க. கொடுக்கறது கூட தப்பு இல்லை, ஆனால் கொடுக்கறத சொல்லி காட்டுற மாதிரி பப்ளிக்காக போடுறது ரொம்ப தப்பாக இருக்குங்க. அப்படியெல்லாம் நினச்சி நாங்கள் போடலிங்க. எங்கள் சொந்த பந்தங்களுக்கு மாப்பிள்ளை சொந்தமாக தான் தொழில் பண்ணுறாரு, நல்லா வசதியாக தான் வாழ்கிறாருன்னு கௌரவமாக காட்டிக்கிறதுக்காக தான் பேருக்கு பின்னால் மில்லு ஒன்றுன்னு போட்டோங்க. இப்போ மாப்பிளைக்கு என்ன இல்லை, என்ன குறைச்சல்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் குறைச்சலாலாம் எதுவும் பார்க்கலிங்க. மாப்பிள்ளையோட பேருக்கு பக்கத்தில் பத்திரிக்கையில் அவரோட தொழில் சம்பந்தமாக எதுவுமே போடாமல் இருந்தால் மற்றவங்க அதை மாப்பிளைய குறைய பாத்திரக்கூடாதுல்ல, அதனால தான் பெருந்தன்மையா இது இருக்கட்டுமேனு போட்டோம். மத்தவங்க மத்தவங்கன்னு சொல்றீங்களே, அந்த மத்தவங்க யாரு அத சொல்லுங்க முதல்ல. மாப்பிள்ளைக்குன்னு தனியா எதுவும் இல்லாதப்போ இவர் ரைஸ் மில்ல எழுதி கொடுக்கறதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியலமா. பொண்ணு நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளையோட பேர்ல ரைஸ் மில் இருக்கிறது எங்களுக்கு மட்டும் பெருமை இல்ல, உங்களுக்கும் தானே பெருமை. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மனசு வந்து கொடுக்கற சம்பந்தம் கிடைக்கும்? மாப்பிள்ளை பேர்ல ஏதாவது இருந்திருந்தா இந்த மாதிரி குழப்பமே வந்திருக்காது. இல்லாததுனால தானே இவர் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரெண்டு பேர்ல முதல்ல யார் ப்ரோபோஸ் பண்ணா அத சொல்லுங்க. நீங்க போய் மாலை வாங்கணும்ல, அந்த பேலன்ஸ் சேஞ்ச வாங்கிட்டு வந்துருங்க. ஏய், மாலை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டியா? ஆமாடி. அடி பாவி, 500 ரூபாய் கொடுத்துட்டு சேஞ்ச் வாங்காம வந்திருக்க, லூஸ் ஆஞ்சலி. ஏய் வா, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். போங்க. எங்க அன்ப காணுமே. ஹலோ, ஹே, வாட் அ சர்ப்ரைஸ். நீங்க எங்க இங்க? டாக்டரை பார்க்க வந்தேன். சாரிங்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம ஏதோ பேசணுமேனு மொக்கையா பேசி உங்ககிட்ட பல்ப் வாங்கிட்டேன். அப்புறம் அமெரிக்கா வேலை என்ன ஆச்சு? ஆன் ப்ராசஸ் தான், ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 1 மந்த் ஆகும். அது வரைக்கும் எங்க அம்மா என்ன இப்படிதான் டெய்லியும் கோயிலுக்கு என்ன வெட்டி விட்டுட்டே இருப்பாங்க. ஓ, இன்னைக்கும் பாச பைத்தியத்துக்காகவா? இல்லங்க,
என்னைக்குமே பாச பைத்தியத்துக்காக தான். அவங்க இல்லாம நான் இல்லைங்க. கிரேட். இன்னைக்கு என்ன அர்ச்சனையா? ஆமாங்க, அர்ச்சனை தான். 108 தடவை பிரகாரத்தை சுத்தணுமா? 108? ஐயோ ஏங்க. சத்யம் எங்கடி போனா? அஞ்சலி எங்கடி? தெரியலீங்க. காணோம் வா. யாருங்க? உங்களுடைய பாதுகாப்பு படையா? ஆமா, என்னோட கசின்ஸ், சித்தி பொண்ணுங்க. சரி சரி, அவங்க மறுபடியும் தேடி வர்றதுக்குள்ள நான் கிளம்புறேன். போய்தான் ஆகணுமா? ஏ அஞ்சலி, என் நம்பர்ல இருந்து உங்க நம்பருக்கு ஒரு மிஸ்கால் கொடுங்க. ஓ, இப்பெல்லாம் இந்த மாதிரி நம்பர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி இல்லை, ஆக்சுவலா என்னுடைய ஃபோன் உங்களுக்கு கொடுக்குறேன். என் நம்பர்ல இருந்து உங்க நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா உங்களுக்கு என் நம்பர் வந்துரும்ல. ரொம்ப விவரம் தான். கொடுங்க. இந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரு நேரத்தில் தான் ப்ரப்போஸ் பண்ணோம். என்ன அஞ்சலி? அட, எங்க அஞ்சலிக்கு வெக்கப்பட கூட தெரியுமா? அடியே கொஞ்சமா கலாயங்கடி என் புள்ளைய. அங்க பாரு. பாருங்கம்மா என்ன பண்றாங்க. ஓ, மருதாணி வச்சு விடுறாங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வளர்பிறையில கடைசி முகூர்த்தம் இன்னைக்கு தான் இருக்கு. அடியே சீதா, அடுத்தது தேய் பிறலாடி. ஐயோ, அடுத்த 15 நாளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. எதுக்கு பெரியமா? அடி அறிவு கெட்டவளே, கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சாந்தி முகூர்த்தம் நடத்த வேண்டாமா? பொதுவாக நம்ம ஊர்லலாம் மாப்பிள்ளை வீட்டு பக்கம்தான் சாந்தி முகூர்த்தத்தை நடத்துவாங்க. திருதுப்புக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிச்சுங்க. நல்ல நாள் பார்த்து தான் ஊருக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆனால் இந்த முகூர்த்தத்தை தவற விடவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. இவன் என்ன மறு வீட்டுக்கு வந்த மாதிரி இங்கேயெல்லாம் உட்காந்துருக்கான். என்ன இப்போ என்ன செய்ய முடியும் பெரியம்மா? இன்னைக்கு விட்டா அடுத்த 15 நாளைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாளே இல்லடி. வேற வழியே இல்லை. இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு உங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணிருங்க. என்ன முக இது? அம்மா, அதுக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்கணுமே. முக்கியமா மகாலட்சுமி இதுக்கு ஒத்துக்கணுமே. ஏமா, அவங்கள தானே கேட்கணும். இந்த வீட்டு பெரியவங்க அவங்க தானே, எல்லா ஏற்பாடையும் அவங்க தான் பண்ணணும். அவங்க செஞ்ச மாதிரி தான். இப்ப என்ன பெரியம்மா, அவங்க செய்யலனா நாம செஞ்சுட்டு போறது. பாத்தியா? ஏமா சீதா, அண்ணின்றவ தாய்க்கு சமம் தான். அதுக்காக எல்லாத்தையும் நீ இழுத்துப்பட செய்ய முடியாது. இந்த வீட்டுக்கு பெரியவங்க யாரோ அவங்க தான் செய்யணும். எனக்கு இதுல நம்பிக்கை இல்லம்மா. அவங்க கிட்ட சொன்னா சீதா வாழ்க்கை மாதிரியே அஞ்சலி வாழ்க்கையிலயும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அக்கா, என்னக்கா இது? இரு, அது நம்ம சீதா வாழ்க்கை மாதிரி. அப்படி என்னதான் செஞ்ச அந்த சித்திக்காரி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. அக்கா சும்மா இருக்க மாட்டியலா? அவங்க கிட்ட சொன்னா என்ன சீதா? இப்போ அவங்களும் நம்ம சொந்தம் தானே. சொந்தம் வந்தெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். நீ சும்மா இரு. ஏய், நீ சொல்லுமா, அப்படி என்ன செஞ்சா இவ வாழ்க்கையில? அது ஒரு பெரிய கதைமா. இவளுக்கும் ராமுக்கும் நடந்த கல்யாணம் மகாவுக்கு சுத்தமா பிடிக்கல. யாருக்கும் கல்யாணம் அந்த அம்மாக்கு பிடிக்காதா? அதனால இவங்க சாந்தி முகூர்த்தத்தை தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்ல. அப்புறம் ஒரு பெரிய சண்டை வந்த போது சீதாவும் ராமும் வீட்டை விட்டு வெளியே போய் வேற இடத்துல தங்கினாங்க.
உண்மையிலேயே சாந்தி முகூர்த்தம் அங்கதான் நடந்துச்சு. பெரியவங்க ஏற்பாடு செய்யாம யார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்காம அந்த சாந்தி முகூர்த்தம் நடந்தது. அவ்வளவு பெரிய குடும்பக்காரியாவ இந்த பாருங்க, அவர் ஆங்கித்தனெல்லாம் என்கிட்ட பழிக்காது. என் மவனுக்கு என்னைக்கு அமெரிக்கால இருந்து ஆர்டர் வருதுன்னு எனக்கு தெரியாது. அவன் கிளம்புறதுக்குள்ள என் மகனுக்கும் மருமகளுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்தே தீரணும். நான் இத தள்ளி போட விட மாட்டேன். அந்த அன்பு முதலிரவு நடக்காம தான் அமெரிக்காக்கு போறான், அதுக்கு நான் கேரண்டி. எப்படி மகா முடியும்? எப்படியோ நான் முடிச்சு காட்டுறேன். ஓ, அது மட்டுமா? இந்த கல்யாணத்தையும் நான் பிரிச்சு காட்டுறேன். அவன் முதல்ல அமெரிக்காவுக்கு போட்டும், அதுக்கு முன்னாடி இவளோட டைவர்ஸ் நோட்டீஸ் பின்னாடியே போயிடும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்படியே மூஞ்சி வச்சு டேய், என்னடா ரெடி ஆயிட்டியா? போலாமா டேய். என்னடா இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா, சந்தோஷமா இருக்கிறத விட்டு கண்ண கசக்கிட்டு இருக்கிற. எனக்கு இத்தனை நாள் ஒண்ணும் தெரியலடா, கல்யாணம் நெருங்கினதோ ரொம்ப பதட்டமா இருக்கு. டேய், இதுல என்னடா பதட்டம், கல்யாணம் முடிந்த வரையும் அப்படிதான் இருக்கும், அப்புறம் அதுவே சரியாயிடும். இல்லடா, நான் அந்த ஆக்சிடென்ட் பண்ண நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா? டேய், நீ திருந்தவே மாட்டியாடா. இல்லடா, நாளை பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் கண்மணிக்கு உண்மை தெரிஞ்சு அவ என்ன வெறுத்துட்டானா அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. ஏன்டா நீயும் அத்த மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடலாம் இருக்கேன்டா. என்னடா உண்மையை சொல்ல போற? டேய், ஏண்டா ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன உண்மை சொல்ல போற? அது அது ஒண்ணு இல்ல, அது உங்களுக்கு தெரியாம கடையில இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து அன்னைக்கு செலவு பண்ணிட்டான். அது சொல்றதுக்கு பயந்துட்டு இருந்தான். அதுதான். ஏண்டா நீ என்ன இன்னும் சின்ன பையனடா, என்கிட்ட சொல்லிட்டு தான் காசு எடுக்கிறதுக்கு. கடையே நீ தான் பாக்குற, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா. நீ என்ன குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாமலா சுத்திக்கிட்டு இருக்க? டேய், டைம் ஆச்சுடா, சீக்கிரம் கிளம்பி வா. வா. டேய், இங்க பாருறாவா, நடந்த எதையும் மாத்த முடியாது. அத்தை சரி பண்ணதும் அப்பா உனக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாரு. இப்போ இது இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம்டா. நீ இதை பத்தி எதுவுமே யோசிக்காம கண்மணி கழுத்துல தாலியை கட்டி சந்தோஷமா வாழப்பாரு, புரிதா? இல்லடா, அவகிட்ட போய் சொல்லிடுறேன்டா, சொல்லிடுறேன். இதை பாரு, சில நேரம் ஒரு நல்லது நடக்கிறதுக்காக சொல்ற பொய்யும் உண்மைதான், புரிதா? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இந்த பேச்ச இன்னைக்கு இத்தோட இங்கேயே விட்டுரு, புரிதா? இனிமே தயவு செஞ்சு இப்படி புலம்புற வேலை வச்சுக்காத, அது யாருக்குமே நல்லதில்லை, புரிதா? வா, வாடா வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், பேக கையிலேயே வச்சுக்கோ, கீழே எங்கேயும் வச்சிடக்கூடாது, பத்திரம்.
நான் கீழே விழுந்தாலும் பேக மட்டும் கீழே வைக்க மாட்டேன், போதுமா? சரி. மண்டபத்துல நிறைய வேலை இருக்கு வீரா, எனக்கு என்னவோ எல்லாமே பட்டு பட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால சமாளிச்சிட முடியுமா? மனசுல என்னவோ பதட்டமாவே இருக்கு. எதுக்காக பதட்டப்படுறீங்க? நாங்க எல்லாம் இருக்கோம்ல. கண்மணி, இனிமே நீ அந்த வீட்டு பொண்ணாதான் இங்க வருவ. அது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆமா கண்மணி, இன்னைக்குதான் நீ இந்த வீட்டு பொண்ணா இருக்க போற கடைசி நாள். இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அந்த வீடு தான். நீ நினைக்கிறப்பெல்லாம் இங்க வர முடியாது. அக்கா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வரவே மாட்டியா? எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? பொண்ணுக்கு புகுந்த வீடு, பையனுக்கு பிறந்த வீடுன்னு எப்போ இருக்கிறது தானே? நாளைக்கு கண்மணி அந்த வீட்டுக்குள்ள போனதும் அந்த வீட்டோட ஒருத்தியா மாறிடுவா. அப்புறம் போக போக பிறந்த வீட்டையே மறந்துடுவா. நான் எங்க வீட்டை மறக்க மாட்டேன். எனக்கு எங்க வீட்டுக்கு அப்புறம் தான் அந்த வீடு. நாங்களும் இதையேதான் சொல்லிட்டு வந்தோம். கண்மணி, இந்த வயசுல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்துக்கு பதிலாதான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இனிமே நீ அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா இருப்ப. உனக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்க அண்ணன் எப்பவும் உனக்கு துணையா இருப்பான். கிளம்பலாம் மாமா. இருவீரா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு பாப்போம். நான் பாத்துட்டேன்க்கா, ஆரம்பிச்சு கால் மணி நேரம் ஆச்சு. கிளம்பலாம். வீரா, முரணு ஒண்ணு இருக்குமா? அண்ணன் ஸ்தானத்துல இருந்து செய்யறதுக்கு சொந்தத்துல யாராவது இருக்காங்களா? அது இல்ல. என் பொண்ணு வீராதான் பாண்டியன் ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நடத்துறா. அதனால அவளே அண்ணன் முறைய செய்யட்டும். அதுவும் சரிதான், அப்படியே செஞ்சிருவோம். வீரா, நீ கண்மணியோட பெட்டி எடுத்துக்கிட்டு அவ கைய புடிச்சுக்கிட்டு அண்ண ஸ்தானத்துல கண்மணி கைய புடிச்சிட்டு முன்னாடி போமா. சரிக்கா. குடும்பம் நான் எடுத்துக்கிறேன். கண்மணி, வா போலாம். போங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.